செமஞ்சி நீர் சுத்திகரிப்பு ஆலை மூடப்பட்டதால் சுமார் 2 லட்சம் பயனீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் வழிகாட்டியை பின்பற்ற தவறும் கடனுதவி நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் கண்மணி பத்துமலை. ஸ்லாங்கூர் சிமஞ்சை நீர் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட துர்நாற்றத்திற்கு பொறுப்பற்ற சில தரப்பின் நடவடிக்கையே காரணம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆலையில் உள்ள இண்டா வாட்டர் கன்சோர்டியம் கழிவுநீர் தொட்டியில் சட்டவிரோதமாக குப்பைகள் கொட்டப்பட்டதே அந்த துர்நாற்றத்திற்கு காரணம் என ஸ்பான் எனப்படும் தேசிய நீர் சேவை ஆணையம் தெரிவித்தது. துர்நாற்றம் வீசியதை அடுத்து அந்த நீர் சுத்திகரிப்பு ஆலை துப்புரவு பணிகளுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் நேற்று தொடங்கி சுமார் 20 லட்சம் பயனீட்டாளர்கள் நீர் விநியோக தடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமஞ்சை நீர் சுத்திகரிப்பு ஆலை மூடப்பட்டதால் ஹூலுலங்கட், செப்பாங், புத்ரஜயா, பத்தாலிங்ஜயா, குவலலங்கட் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் கழிவுநீர் தொட்டியில் நேற்று மாலை மணி 4 தொடங்கி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இண்டா வாட்டர் கன்சோர்டியம் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி நரேந்திரன் மணியம் தெரிவித்தார். இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் யாராவது ஈடுபடுவது தெரிய வந்தால் பொதுமக்கள் அதனை புகைப்படமாகவோ காணொலியாகவோ பதிவு செய்து தங்களிடம் புகார் செய்யும்படி அவர் வலியுறுத்தினார். இத்தகைய செயல் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. எனவே ஆறுகள் உட்பட தேசிய நீர் விநியோக முறையை சேதப்படுத்துவோர் மீது நீர் சேவை சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர் சேவை ஆணையம் எச்சரித்தது. இதனிடையே நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு லாரிகளின் வாயிலாக நீர் விநியோக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சபா சம்பூர்ணா நீரிணை பகுதியில் அரச மலேசிய சுங்கத்துறைக்கு சொந்தமான அமலாக்கப் பிரிவு கப்பல் மீது துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். அச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு போலீஸ் படை எஸ்காம் கிழக்கு கரை சிறப்பு பாதுகாப்பு பிரிவுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என சம்பூர்ணா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரிண்டெண்டன்ட் பஹாருடின் ரஹ்மான் அறிக்கை ஒன்றின் வாயிலாக தெரிவித்தார். நேற்று மாலை மணி 3:40 வாக்கில் நிகழ்ந்த அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களின் விவரங்களை திரட்டி கொடுக்க போலீஸ் ஒத்துழைக்கும் என சூப்பிரிண்டெண்டன்ட் பஹாருடின் ரஹ்மான் கூறினார். அந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலால் அங்கிருந்த சுங்கத்துறையினருக்கு உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் இருந்ததால் போலீஸ் குற்றவியல் சட்டத்தின் 307வது பிரிவின் கீழ் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நேற்றைய சம்பவத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அரச மலேசிய சுங்கத்துறை அமலாக்கப் படகை நோக்கி விரைவு படகில் வந்த 7 பேர் கொண்ட கடத்தல் கும்பல் ஒன்று துப்பாக்கியால் சுடத் தொடங்கியது. பின்னர் அக்கும்பல் பிலிப்பீன்ஸ் நீரிணை பகுதிக்குள் நுழைந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள கொடிமலையிலிருந்து கீழே இறங்க முடியாமல் சிக்கிக்கொண்ட அனைத்து 966 சுற்றுப்பயணிகளும் அதிகாலை வாக்கில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கொடிமலைக்கு செல்லும் ரயில் சேவையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுற்றுப்பயணிகள் கீழே வர முடியாமல் சிக்கிக்கொண்டனர். நேற்றிரவு மணி 8 கொடிமலைக்கு செல்லும் ரயில் சேவை தடைப்பட்டது. அதனால் அங்கு சிக்கிக்கொண்ட அனைவரும் 4 சக்கர வாகனங்களின் வாயிலாக தமன் போத்தானி பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதன் பின்னர் அனைவரும் அங்கிருந்து பேருந்து மூலம் மலையடிவாரத்தில் உள்ள நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்பு படையின் பேச்சாளர் தெரிவித்தார். கொடிமலையின் உச்சியில் 793 சுற்றுப்பயணிகள் இருந்த சமயத்தில் அங்கு பயணம் மேற்கொண்டிருந்த ரயில் திடீரென நடுவில் உள்ள நிலையத்தில் செயலிழந்தது. அதனால் நடுவில் உள்ள நிலையத்திலிருந்த 173 சுற்றுப்பயணிகள் உட்பட 966 பேர் அச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டனர். இரவு மணி 8:30 வாக்கில் தொடங்கிய மீட்பு பணிகள் பின்னிரவு மணி 1:03 வாக்கில் நிறைவடைந்தது. தொழில்நுட்ப கோளாறினால் அந்த மின் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதாக கொடிமலை கழகம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது.
இதனிடையே கொடிமலையில் ரயில் சேவை தடைப்பட்டதால் 900க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட சம்பவம் குறித்து பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடின் அல் முஸ்தபா பில்லாஷா வருத்தம் தெரிவித்தார். எனினும் ரயிலில் சிக்கிக் கொண்ட அனைவரையும் பாதுகாப்பான முறையில் மலையடிவாரத்தில் உள்ள நிலையத்துக்கு கொண்டு வந்த கொடிமலை நிர்வாகம், தீயணைப்பு மீட்பு படை உட்பட அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக இஸ்தானா நகரா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. கொடிமலையில் சேவைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ரயிலில் ஏற்பட்டிருக்கும் தொழில்நுட்ப கோளாறுக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் பேரரசர் கேட்டுக்கொண்டார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நிர்ணயித்திருக்கும் வழிகாட்டலை காட்டிலும் கூடுதல் வட்டி விகிதத்தை விதிக்கும் சமூக கடனுதவி நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அவ்விவகாரம் தொடர்பில் புகார் பெறப்பட்டால் கட்டாயம் முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் கடனுதவியை வழங்கும் 4000க்கும் அதிகமான நிறுவனங்களை அமைச்சின் சமூக கடன் கட்டுப்பாட்டு துறையில் பதிவு பெற்ற சமூக கடன் நிறுவனங்களாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு மறு அடையாளப்படுத்தியது. உத்தரவாத கடனுக்கு ஓர் ஆண்டுக்கு 12 விழுக்காட்டுக்கு மேற்போகாத வட்டி விகிதத்தையும் உத்தரவாதமற்ற கடனுக்கு ஆண்டொன்றுக்கு 19 விழுக்காட்டு வட்டி விகிதத்தையும் அந்நிறுவனங்கள் விதிப்பதாக ஜுரைடா கமருடின் கூறினார். அதே சமயம் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் சமூக கடன் கட்டுப்பாட்டு துறையில் பதிவு பெற்ற நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு தங்கள் வர்த்தக அறிவிப்பு பலகைகளையும் சின்னங்களையும் மாற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் சொன்னார். சில நிறுவனங்கள் தங்கள் வர்த்தக உரிமத்தை புதுப்பிக்கும் போது பெயர் பலகையையும் சின்னத்தையும் மாற்றுவதற்காக காத்திருப்பதாக கூறியுள்ளன. எனினும் அடுத்த ஆண்டு தொடங்கி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதுபோன்ற காரணங்களை கூற முடியாது என ஜுரைடா கமருடின் சொன்னார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் கீழ் பதிந்து கொண்டுள்ள 4000க்கும் அதிகமான நிறுவனங்களில் இதுவரை 11 நிறுவனங்கள் மட்டுமே தங்கள் வர்த்தக பெயர் பலகையை அமைச்சின் விதிமுறைகளுக்கு ஏற்ப மாற்றியுள்ளதாக உள்நாட்டு நாளிதழ் ஒன்று வெளியிட்ட செய்தி தொடர்பில் அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். மற்றொரு நிலவரத்தில் ஸ்லாங்கூர் ஹுலுக்லாங் தமன் ஹில் வியூவில் கடந்த 26 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் ஹைலண்ட் டவர்ஸ் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி அமைந்திருக்கும் இடத்தில் புதிய பங்களூ வீடுகளும் பொழுதுபோக்கு பூங்காவும் கட்டப்படும் என ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் ஹைலண்ட் டவர்ஸ் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பை உடைக்கும் பணிகளுக்கான அனுமதி கிடைக்கும் என நம்பப்படுகின்றது. அதுகுறித்து விவாதிக்க தம் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரியை சந்தித்ததாக ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். Saya dah jumpa MB pada hari Isnin lepas saya jumpa MB dan insya-Allah MB akan membawa kes Highland Tower ni pada 8 hari bulan Januari mesyuarat MTES dan insya-Allah akan diluluskan 8 hari bulan 1 nanti. ஸ்லாங்கூர் அம்பாங்கில் நடைபெற்ற YB ஜுரைடா கிண்ண கார்பந்தாட்டத்தை தொடக்கி வைத்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி பெட்ரோல், டீசல், சீனி, கோதுமை மாவு, சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தடையின்றி கிடைப்பதையும் உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சு உறுதி செய்யும். பொருட்களின் விலை மீதுதான் மக்கள் எப்போதும் கவனம் செலுத்துகின்றனர். மாறாக பொருட்களின் கையிருப்பு போதுமானதாக உள்ளதா என்பதில் பயனீட்டாளர்கள் அவ்வளவாக கவனம் செலுத்துவதில்லை என அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ முயேஸ் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் குறிப்பிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் அதனை சமாளிக்கும் அமைச்சின் வழிமுறைகள் குறித்து டத்தோ முயேஸ் அப்துல் அசீஸ் விளக்கினார். உதாரணமாக நாட்டில் கோதுமை மாவு பற்றாக்குறை ஏற்பட்டால் அப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண இறக்குமதி செய்வதற்கு அமைச்சுக்கு அதிகாரம் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து கையிருப்பு இருப்பதை உறுதி செய்யும் அணுகுமுறைகளை அமைச்சு அமல்படுத்தி வருகின்றது என்றார் அவர். மக்கள் பயனீட்டாளர்கள் நல்வாழ்வை உறுதி செய்வதில் உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சின் பொறுப்புகளையும் எதிர்கொள்ளும் சவால்களையும் டத்தோ முயேஸ் அப்துல் அசீஸ் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பெருநாள் கால விலை கட்டுப்பாட்டு இயக்கத்தின் கீழ் பொருட்களின் விலையும் கட்டுப்படுத்தப்படுவதாக அவர் சொன்னார்.
இதனிடையே நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள போதும் பொருட்கள் விலையேற்றம் தொடர்பில் உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சு எந்த ஒரு புகாரையும் பெறவில்லை. குறிப்பாக தென் மாநிலமான ஜுஹூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வியாபாரிகள் பொருட்களின் விலையை அதிகரித்துள்ளதாக புகார் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். ஜுஹூர் மாநிலத்தில் 9 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு போதுமானதாக இருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். மக்களின் தினசரி தேவைக்கான பொருட்கள் போதுமானதாக இருப்பதையும் பொருட்களின் விலை கட்டுப்பாட்டில் இருப்பதையும் உறுதி செய்ய தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஜுஹூர் பாருவில் விலை கட்டுப்பாட்டு இயக்கத்தை தொடக்கி வைத்து டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். ஜுஹூரில் கடந்த 3 ஆண்டுகளாக திட்டமிட்டு குற்றச் செயல்களை மேற்கொள்ளும் கேங் ஜாக்கி குண்டர் கும்பலைச் சேர்ந்த 9 பேருக்கு எதிராக ஜுஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பாலியல் தொழில் உட்பட பல்வேறு குற்றச் செயல்களில் அக்கும்பல் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் 24 வயதுக்கும் 51 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் ஆவர். 2017 தொடங்கி கடந்த மாதம் 28 தேதி வரையில் அவர்கள் கேங் ஜாக்கி கும்பலில் உறுப்பினர்களாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 47 வயது தாய் புன் சுன், 24 வயது சாங் ஜின் சியோங், 31 வயது சாங் சுன் ஃபா, 42 வயது கோ புன் கியோங், 37 வயது வாங் தெக் குவாங் ஆகிய ஐவர் உள்நாட்டவர்கள். எஞ்சிய 4 இரு உள்நாட்டு பெண்களும் தாய்லாந்து வங்காளதேச நாட்டு ஆடவர்கள் இருவரும் அடங்குவர். குற்றவியல் சட்டத்தின் 130(1) பிரிவின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகளுக்கு குறையாத அல்லது 20 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இவ்வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 23 தேதி செவிமடுக்கப்படும். கடாவில் 9 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக நம்பப்படும் ஆடவன் ஒருவனை போலீசார் தேடி வருகின்றனர். இம்மாதம் 13 தேதி சூறா ஒன்றின் கழிவறையில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அது தொடர்பான சிசிடிவி ரகசிய கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியானதை அடுத்து சம்பந்தப்பட்ட ஆடவனை தேடும் பணிகள் தொடங்கியுள்ளன. அச்சம்பவம் தொடர்பில் புகார் பெறப்பட்டுள்ளதை கொலமுடா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பிரிண்டெண்டன்ட் ஷம்சுதீன் மாமாத் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட தொழுகை இடத்தின் செயற்குழு உறுப்பினர் ஒருவரிடமிருந்து சிசிடிவி ரகசிய கண்காணிப்பு கேமரா பதிவை பெற்றவுடன் அது குறித்து சம்பந்தப்பட்ட சிறுமியின் தந்தை இம்மாதம் 18 தேதி போலீஸ் புகார் செய்தார். சம்பந்தப்பட்ட சிறுமி எவ்வித காயத்திற்கும் இலக்காகவில்லை என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடவன் குறித்து விவரம் அறிந்த பொதுமக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு சூப்பிரிண்டெண்டன்ட் ஷம்சுதீன் மாமாத் கேட்டுக்கொண்டார். நாட்டின் ஒலிபரப்பு துறையில் புதிதாக அறிமுகம் கண்டிருக்கும் இலக்கவியல் ஒலிபரப்பு முறை மக்களின் கவனத்தை வெகுவாகவே கவர்ந்து வருகின்றது. தொடர்பு பல்லூடக அமைச்சு மேற்கொண்ட அந்த முயற்சியின் வாயிலாக நாட்டின் ஒலிபரப்பு துறை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு மக்கள் பல்வேறு வகையில் நன்மையடைந்து வருகின்றனர். இலக்கவியல் ஒலிபரப்பு முறை இவ்வாண்டின் 2 காலாண்டுக்குள் அமலுக்கு கொண்டு வரப்படும் என கடந்த மார்ச் 5 தேதி தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறியிருந்தார். அதற்கு ஏற்ப சபா சரவா உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இந்த புதிய ஒலிபரப்பு முறைக்கான மாற்றங்கள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டன. My Free You. Mereka telah pun mengadakan perbincangan dan kebanyakan daripada recorder ini dikeluarkan secara percuma. Mereka ini memberikan ada senarai nama dan sebagainya dan kita ikut siapa yang sebenarnya penerima dan sebagainya. Bruneiyum, Singapurayum அடுத்து இலக்கவியல் ஒலிபரப்பு சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கும் 3வது ஆசியான் நாடாக மலேசியா திகழ்கின்றது. இவ்வாண்டு மே மாதம் 15 தேதி வரையில் BSH வாழ்க்கை செலவின உதவித் தொகையை பெறும் தரப்பினருக்கு மை டிவி நிறுவனம்
நிறுவனம் சுமார் 20 லட்சம் டிகோடர் கருவிகளை வழங்கியது. அனலாக் தொலைக்காட்சியை காட்டிலும் மை ஃப்ரீ வியூ இலக்கவியல் தொழில்நுட்பம் மிகவும் குறைவான ஃப்ரீக்வன்சி எனப்படும் அதிர்வலைகளை உபயோகிக்கின்றது. அதே சமயம் இலக்கவியல் ஒளிபரப்பு தொழில்நுட்பத்தை கொண்டு ஒரே அதிர்வலையில் 13 தரமிக்க தொலைக்காட்சி அலைவரிசைகள் ஒளிபரப்பப்படுகின்றது. ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் உட்பட 100க்கும் அதிகமான உலக நாடுகள் இலக்கவியல் ஒளிபரப்பு முறைக்கு மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடெங்கிலும் கிறிஸ்துமஸ் குதூகலம் களை கட்டியிருக்கிறது. வண்ண விளக்குகளுடன் கூடிய பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் அலங்காரங்களால் நாட்டின் முன்னணி பேரங்காடிகள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. பனிப்படர்ந்த ஐரோப்பிய கிராமம் எனும் கருப்பொருளுக்கு ஏற்றாற்போல முழுமையாக மாறியிருக்கும் தலைநகர் சூர்யா கேல்சிசி பேரங்காடியின் கிறிஸ்துமஸ் அலங்காரம் குறித்த தகவலுடன் நமது செய்தியாளர் சூர்யா சம்பத். 20 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராட்டினம், பெரிய மணிக்கூண்டு, அதனை சுற்றிலும் கடை தொகுதிகள், கிறிஸ்துமஸ் குடில்கள், கண்ணை பறிக்கும் கிறிஸ்துமஸ் மரம், இப்படியாக பனிப்படர்ந்த ஐரோப்பிய கிராம சூழலை கொண்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது சூர்யா கேல்சிசி பேரங்காடி. நிழல் படங்கள் எடுத்துக்கொள்ள ஸ்னோமேன் பொம்மைகள். ஒரு குளிர்கால கிராமமே வருகையாளர்களின் வருவுக்காக காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஐரோப்பாவில் இருக்கும் ஈரற்ற உணர்வை இந்த கிறிஸ்துமஸ் அலங்காரம் பார்வையாளர்களுக்கு தருகிறது. அதனோடு பண்டிகைக்கு தேவையான பொருட்களையும் ஆடைகளையும் வாங்கி கொண்டிருந்த மக்களில் சிலரை அணுகினோம். மேலே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு பெருநாளுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமா டெக்கோ பண்ணுவாங்க. அந்த வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அந்த தோற்றம் எங்களுக்கு தோணுது. கசின் வீட்டுக்கு போவோம். ஸோ அவங்க வீட்டுக்கு போறப்ப அந்த கிஃப்ட் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். அதனால இந்த நேரத்தில் வந்து ஷாப்பிங் பண்ணுமா கொஞ்சம் நல்லா ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் லோவாக கிடைக்கும். யூஸ்வலி மற்ற மால்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மேலே ஏறி ஃபோட்டோ பிடிக்கலாம் விட மாட்டாங்க. ஸோ இங்கே கேஎல்சிசியில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மேலேயும் ஏற விடுறாங்க. ஸோ தட்ஸ் நைஸ்லாம். நம்ம நாடு வந்து ஒரு மல்டி ரேஷியல் நாடுனால ஷாப்பிங் மாலுக்கு வந்தாலே என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா அந்த ஒவ்வொரு பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்கோ இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவங்க ஓப்பன் ஹவுஸ் செய்ய போகிறாங்க அண்ட் ரெட் கலர் ட்ரெஸ் கோட்லாம் சொல்லிட்டாங்க. அது ஷாப்பிங் பண்ணுறதுக்குனே எனக்கு வந்தேன். ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி ஏதாவது அந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும்ல ட்ரீயில் வைக்கிற ஐரோப்பிய நாடுகளின் மரபையும் சூழலையும் தத்ரூபமாக வெளிக்கொணர்ந்திருக்கும் பிரம்மாண்ட அலங்காரங்களை கண்டு வியப்படைவதாக சிலர் தெரிவித்தனர். These are fabulous decorations, and in a country that doesn't really celebrate Christmas, I am impressed. Beautiful. It's really making you feel like, you know, there is Christmas Day and everybody's so happy, so it's very colorful. But this is have many snowmen. I enjoy, very enjoy. This decoration, for instance, it's somehow unique. You don't see that in many places. That's why we just stopped to take some photos. பனிப்படர்ந்த ஐரோப்பிய கிராம சூழலை நேரில் சென்று அனுபவிப்பதற்கு இது ஓர் அரிய வாய்ப்பு. அது மட்டுமல்ல பள்ளி விடுமுறையுடன் கூடிய கிறிஸ்துமஸ் குதூகலத்துக்கு மேலும் சிறப்பூட்டுவதற்காக சிறுவர்களின் வருகைக்காக இனிப்புகளுடன் காத்திருக்கின்றார் கிறிஸ்துமஸ் தாத்தா. கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்கள் கிறிஸ்துமஸ் நெருங்குவதை மட்டும் குறிக்கவில்லை, அன்பை விதைத்து இல்லாதோருக்கு நம்பிக்கை ஒளியை ஊட்ட வேண்டும் எனும் சிந்தனையும் உணர்த்தி செல்கிறது. சூர்யா கேல்சிசி பேரங்காடியில் இருந்து ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் சூர்யா சம்பத். இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங் மலேசியாக்கு. Thank you.